வணக்கம். இன்னைக்கு 3 டிசம்பர் 2020, டைம் கரெக்டாக 9:30 ஆகுது. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. 29600 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம், 29600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ரெண்டுமே கால் புட் எடுத்திருக்கோம், ரெண்டுமே செல் சைடு மட்டும்தான் வரும் இன்னைக்கு. இன்னைக்கு ஃபியூச்சர்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒன்லி ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கோம். கால் அண்ட் புட்டு ரோபோல எல்லாமே செட் பண்ணிட்டோம், நெஸ்ட்லேயும் எல்லாமே செட் பண்ணியாச்சு. சிக்னல் வந்த உடனே பார்க்கலாம். இன்றைக்கி காலன் புட்டு வந்து 3-3 லாட் எடுத்திருக்கோம். ஸோ 3-3 லாட் போகும், அதுக்கேற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இன்றைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து இதே மாதிரி மூமெண்ட் தான் இருக்கும் போல். ஒன்றும் மூமெண்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப மூமெண்ட் இருக்காது. மேபி செகண்ட் ஹாஃபில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட் கொடுக்கலாம். இன்றைக்கி ஃபுல் வந்து சைடு வேஸ் தான் இருக்கும், ஒரு 50 பாயிண்ட்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குது, இங்கே சிக்னல் வரப்போகுது கொஞ்சம் நேரத்தில். இந்த லெவல் லோ தொட்டுச்சுன்னா வந்துடும் கண்டிப்பாக. 193 தொட்டுச்சுன்னா புட் ஆப்ஷனில் ஒன்றும் இல்லை, எதுவும் ஃபார்ம் ஆகலை. கால் ஆப்ஷனில் மட்டும் லெவல் ஃபார்ம் ஆக போகுது, ஆனால் இன்னும் லோ டச் ஆகலை. டைம் கரெக்டாக 10:40 ஆகுது. 29600 கால் ஆப்ஷன் மட்டும் செல் வந்திருக்கு. ரோபோவில் ஒரு லாட், 3 லாட் எடுத்திருக்கு. நம்ம 3 லாட் போட்டிருக்கோம், நெஸ்ட்லேயும் 3 லாட் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 500 கிட்ட மைனஸில் இருக்குது. இது மட்டும் தான் இப்போ பொசிஷன் எடுத்திருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் கரெக்டாக 11:00 ஆகுது. 29600 புட் ஆப்ஷனும் செல் வந்திருக்கு. ஆல்ரெடி 600 கால் ஆப்ஷன் ஆல்ரெடி செல்லில் இருக்குது, இப்போ திரும்ப புட் ஆப்ஷனும் செல்லில் வந்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 1200 கிட்ட இருக்குது. ரெண்டுமே வந்து 3-3 லாட் செல் எடுத்திருக்கு. ஸோ இப்போதைக்கு எம்டிஎம் வந்து ஒரு 1250 கிட்ட இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து சுத்தம் மூமெண்ட் இல்லை தான், இன்றைக்கி ஒன்றுமே இல்லை இன்றைக்கி. ஸோ அதனால் அப்படியே சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக 11:21 ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம், 29600 கால் ஆப்ஷனும் கீழே வந்திருக்கு. அதே போல் 29600 புட் ஆப்ஷனும் ஆல்மோஸ்ட் சைட்வேஸில் போயிட்டுருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் 2000 இருக்குது. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதுனால வெயிட் பண்ணிட்டு புக் பண்ணலான்னு பார்க்குறேன். திரும்ப புட் ஆப்ஷனில் செல் வந்திருக்கு, ஆனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற செல்லு தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எந்த வித மதிப்பு இல்லை. கால் ஆப்ஷனில் பார்க்குறோம், கால் ஆப்ஷன் நல்லா கீழே இறங்கியிருக்கு, ரெண்டுமே செல்லில் தான் இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம், 2400 கிட்ட எம்டிஎம் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது, வெயிட் பண்ணலாம். நம்ம பார்க்குறோம், திரும்ப 29600 புட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ரோபோலையும் எக்ஸிட் ஆகிருக்கு, நெஸ்ட்லேயும் எக்ஸிட் ஆகிருக்கு. 1800 கிட்ட வந்து எம்டிஎம் மைனஸில் இருக்குது. 29600 புட்டு லாஸ் புக் ஆகிருச்சு, ஆனால் 29600 கால் ஆல்ரெடி செல்லில் இருந்ததுனால் அது ஹெட்ஜிங் மாதிரி ஆகிருக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம், 2845 கிட்ட வந்து இப்போதைக்கு எம்டிஎம் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்க்குறோம், 11:36 ஆகுது. இப்போ நமக்கு வந்து இந்த புட் ஆப்ஷனை நிறைய தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, ஸோ அதனால் எல்லாமே அதில் சாப்பிட்ருச்சு. டைம் கரெக்டாக 2:30 ஆகுது. மார்க்கெட் 2:30 வெயிட் பண்ண முடியல. 5:05, அதாவது ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் கட் பண்ணிட்டோம். நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.